ஹே ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டு வளர்ப்புன்றது வந்து நம்ம நினைக்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதுக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து தனியாக பட்டு வளர்ச்சி துறைன்னு அப்படின்னு ஒரு துறையை வந்து தனியாக நிறுவி அதுக்கு வந்து அமைச்சர்கள் அப்புறம் வந்து சிவில் சர்வன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அந்த துறையை வந்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்புன்றது வந்து ஒரு முக்கியமான தொழிலாகவே வந்து பார்க்கப்படுது. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பட்டு வளர்ப்பு வந்து எப்படி பண்ணணும், இதில் என்னெல்லாம் விஷயங்கள் வந்திருக்கு, நுட்பங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அதை தொடர்ந்து இதில் மானியம் வந்து எப்படி இருக்கு. தமிழக அரசு நிறைய மானியம் வந்து இந்த பட்டு வளர்ப்புக்கு வந்து தந்துகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா பல மானியம்ன்றத்தை வந்து பட்டு வளர்ப்புக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500,000 வரைக்குமே வந்து சப்சிடி வந்து பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்குமே வந்து சில்க் ரீலிங்க்லாம் வந்து சப்சிடி இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம எங்கே வந்து பயிற்சி பெறத்து பயிற்சி கொடுக்கிற அந்த நிறுவனங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தொழில்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு 4 வருட பட்ட படிப்பே பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி நம்ம சுருக்கமாக வந்து பார்ப்போம். பட்டு சில்க் வார்ம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு புழுவோட கக்குன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு நெய்யறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. அவைகளோட கூட்டுப்புழு இந்த பட்டுப்புழுவை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மல்பெரி அப்படின்ற ஒரு செடி வந்து தேவைப்படும். ஸோ அந்த மல்பெரியோட இலைகளை உண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சில்க்வாம்ன்ற இந்த அந்து பூச்சின்றது வந்து வளருது. இந்த சில்க்வாம் பார்த்தீங்கன்னா அதோட முதிர்ச்சி பருவத்தில் அந்து பூச்சியாக வந்து மாறும். அந்து பூச்சின்னா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி இரவு நேரங்களில் வந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பூச்சி வகை தான் பார்த்தீங்கன்னா இந்த சில்க்வாம். பட்டுன்றது முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சைனீஸ். ஸோ சீனர்கள் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த பட்டு பூச்சியை வந்து கண்டறிந்து அதை இப்படி வந்து நம்ம ஆடைகள் தயாரிக்கிறது வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. அது 1000 கணக்காகவே வந்து பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பட்டுன்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் விலை உயர்ந்த ஒரு லஸ்ட்ரஸ் டெக்ஸ்டைலாக வந்து பார்க்கப்படுது. இந்த மல்பெரி செடிகளை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து வளர்க்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழுன்றத வந்து வளர்க்க முடியும். மல்பெரி பொதுவாக வளர்கிறதுக்கு 24-27 டிகிரி செல்சியஸ்ன்றது வந்து தேவைப்படும். இருப்பதும் அப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அது பார்த்தீங்கன்னா வந்து 65-80% வந்து இருக்கணும். இந்த மல்பெரிகளையும் நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்ன்றத வந்து இருக்குது. நம்ம பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு முதல் கட்ட வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரிகளை தான் முதல்ல சாகுபடி வந்து செய்யணும். இதை சாகுபடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காலம்ன்றது வந்து ஜூலை டு ஆகஸ்ட் ஒரு மாதமும் இல்லைனா வந்து டிசம்பர் ஜான்வரியோட இடப்பட்ட காலம். ஸோ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மல்பெரியை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். மல்பெரியை முதல்ல வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி குழின்றதை வந்து எடுத்துக்கணும். இந்த மல்பெரின்றது பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் கட்டிங்ஸாக தான் வந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கு குழியை வந்து எடுத்துக்கணும் நம்ம முதல்ல. இந்த கட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நிறைய ஃபார்ம்ஸில், நீங்கள் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வரலாம் இல்லைனா நீங்களே கூட வந்து உருவாக்கலாம். அது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயமாகவே வந்து இருக்குது. இந்த குழியை வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பிறகு அந்த ஒவ்வொரு குழியிலையும் 4-5 கிலோகிராம் வரைக்கும் தொழு உரத்தை வந்து நம்ம போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவைகளோட வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக வந்திருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஆண்டுகள் வயதுடைய மல்பெரி கன்றுகளை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடவு வந்து செய்யணும். ஸோ இப்படி செஞ்சதால் தான் அதோட வளர்ச்சின்றது வந்து நல்லா இருக்கும். அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நடவு செஞ்சு அதை சுற்றி நல்லா மண் அணைச்சி வந்து விடணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா காற்று அடித்து அது வந்து மேல் எலும்பாமல் வந்து இருக்கும். ஸோ இந்த மல்பெரி சாகுபடின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து அமைச்சுக்கணும். எத்தனை கிராப்ன்றது நம்ம ஒரு ஆண்டுக்கு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரியும் வந்து நம்ம சாகுபடி வந்து செய்யணும் அதோட தேவைக்கேற்ற மாதிரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மல்பெரியை நம்ம நட்டு அந்த இலைகளை தான் வந்து பயன்படுத்த போகிறோம். அந்த இலைகளை தான் இந்த பட்டுப்புழுன்றது வந்து உண்டு கூட்டுப்புழுவாக வந்து மாறும். அது பார்த்தீங்கன்னா வந்து 42-45 நாட்கள் வரைக்கும் ஒரு சைக்கிள்ன்றது வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இலைகளை பறித்து பறித்து இந்த புழுக்களுக்கு வந்து நம்ம உணவாக கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரியை முதல்ல வந்து சாகுபடி செய்யணும். இதை தொடர்ந்து முக்கியமான பகுதி சில்க் வார்ம் ரேரிங் பட்டுப்புழுக்களை வந்து வளர்க்குற விஷயம். ஸோ இந்த பட்டுப்புழுக்களை வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இளம் பட்டுப்புழுக்கள்ன்றது வந்து தேவைப்படும். நேரடியாக ஒரு விவசாயியால் இளமையாக இருக்க பட்டுப்புழுக்கள் சாக்கின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அவைகளை வந்து வளர்க்கவே வந்து முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு சென்டர் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றின ஸ்கீம்ஸும் வந்து நிறைய இருக்கு, அதை வந்து வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ இந்த சாக்கி ரேரிங் வந்து நம்ம
பண்ணணும். ஸோ இந்த சாக்கிங் ரேயரிங் எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. இதோட முட்டைகளை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் சில்க் போர்டு கிட்டேருந்து வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு வரணும். அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹைபிரிட்களை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், நிறைய ஸ்பீஷிஸ் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த முட்டைகளை வந்து இந்த சாக்கி ரேயரிங் சென்டருக்கு வந்து கொண்டுகிட்டு வருவாங்க. ஸோ இந்த சாக்கி ரேயரிங் சென்டரில் பயிற்சி பெற்ற நபர்களால் பார்த்தீங்கன்னா இந்த இளம் பட்டுப்புழுக்கள்ன்றது வந்து வளர்க்க வந்து படுது. இவைகளை வந்து வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். சரியான தட்பவெப்பநிலை, நிறைய பேராமீட்டர்ஸை வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இந்த எல்லா பேராமீட்டர்களையும் பயன்படுத்தி இந்த இளம் பட்டுப்புழுக்களை வந்து வளர்ப்பாங்க. இந்த முட்டைகளை வந்து நம்ம சில்க் போர்டு கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்ட பிறகு அவைகளை பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம இன்குபேட் வந்து பண்ணணும். 80% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கா மாதிரி. ஸோ இந்த பேராமீட்டரை மெயின்டைன் பண்ணோன்னா அந்த முட்டைகள்லேருந்து புழுக்கள்ன்றது வந்து பொறிஞ்சு வெளியில் வரும். இப்படி பொறிஞ்சு வெளியில் வந்த புழுக்களை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வறுக்கப்பட்ட நெல் பதர்களை வந்து அவைகள் மேலே வந்து போடணும். ஸோ இப்படி போடும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பதர்களில் இந்த முட்டையோட அந்த ஓட்டு பகுதிகள், ஸோ மிச்ச மீதிகள் எல்லாமே வந்து வந்து ஒட்டிக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த புழுக்களுக்கு நடமாடுறதுக்கு ஒரு வேலையை வந்து இந்த பதர்கள் வந்து செய்யுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்களை முதல்ல வந்து பராமரிப்பாங்க. அந்த முட்டையோட ஓடுகள்லாம் இதில் வந்து ஒட்டிக்கும். இந்த பதர்களை போட்டுட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டை வச்சு வந்து கவர் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி கவர் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இலைகளை வந்து மல்பெரி தோட்டத்திலேருந்து வந்து பறித்து கொண்டு வருவாங்க. இப்படி பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட கீழ்ப்பகுதியிலேருந்து 2-3 இலைகள் வரைக்கும் நம்ம பறிக்கணும். இப்படி பறித்தாதான், இப்போ இந்த பதிவில் காமிக்கிற மாதிரி, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம பறித்தாதான் அதோட வளர்ச்சின்றது மீண்டும் வந்து வரும். ஸோ அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு இலைகளை வந்து பிளக் பண்ணி எடுக்கணும், பறித்து எடுக்கணும். இப்படி இலைகளை பறித்து எடுத்துட்ட பிறகு அந்த இலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம 0.5 சென்டிமீட்டர்ன்ற அளவுகோலில் வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கணும். ஸோ இப்படி நறுக்கிட்ட பிறகு நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா அந்த இளம் பட்டுப்புழுக்களுக்கு உணவாக வந்து கொடுக்கலாம். இந்த இலைகளை ஏன் இப்படி நறுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த இளம் பட்டுப்புழுக்களால் அவைகளை வந்து உண்ண முடியும். அதனால தான் இந்த இலைகளை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நறுக்கிறோம். ஸோ இப்படி இந்த இலைகளை வந்து அந்த இளம் பட்டுப்புழுக்கள் கிட்ட கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 4 முறை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதை சரியான இடைவெளியில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த சாக்கி ரேரிங் சென்டர்ஸில் இந்த இளம் பட்டுப்புழுக்கள் உண்ண வந்து தொடங்கும். நாளாக நாளாக இவைகளோட அந்த சைஸ்ன்றத பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து உயரும். இந்த சில்க் கக்குனோட குவாலிட்டின்றது எதை பொறுத்து அமையும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மல்பெரி இலையோட தரம் அப்புறம் அளவு, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சில்கோட குவாலிட்டின்றது வந்து அமையுது. இப்படி நம்ம இந்த சாக்கி ரேயரிங் சென்டரில் வளர்க்கப்பட்ட இந்த இளம் பட்டுப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா 50-60 நாள் வயதாகும் போதும் அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்க தொடங்குவாங்க, செரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இந்த பட்டுப்புழு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு இப்படி சிஆர்சி சாக்கி ரேயரிங் சென்டர்கள்லேருந்து இந்த பட்டுப்புழுக்கள்ன்றது வந்து விற்கப்படுது. ஸோ இதை வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பெரிய இலைகளை வந்து கொடுக்க வந்து தொடங்கலாம். இந்த பெரிய இலைகளை பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து உண்டை வந்து தொடங்கும். இப்படி உண்டும் போதே நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான தட்பவெப்பநிலை அப்புறம் வந்து ஈரப்பதம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது ரெண்டுத்தையும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் இந்த பட்டுப்புழுக்களோட வளர்ச்சின்றது வந்து சரியாக வந்து அமையும். ஸோ இப்படி நம்ம அந்த சென்டர்களிலேருந்து நம்ம பண்ணைக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஒரு சில ட்ரேஸை பயன்படுத்தி இந்த பட்டுப்புழுக்களை வந்து வளர்க்கலாம். இந்த ட்ரேகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழுன்றது வந்து வளரும். ஸோ இவைகள் பார்த்தீங்கன்னா மவுல்டிங் அப்படின்ற பருவத்தை வந்து 4 முறை வரைக்கும் கடக்கும். ஸோ எல்லா பூச்சிகளுமே பார்த்தீங்கன்னா மவுல்டிங்கிறத வந்து பண்ணோம். அதே வரிசையில் இந்த சில்க்வாமும் வந்து பண்ணுது. இது அதிகபட்சமாக 5 மவுல்டிங்கிறத வந்து பண்ணும். அது ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்தை வந்து குறிக்குது. ஸோ இப்படி பார்க்கும் போதும் ஒவ்வொரு மவுல்டிங் நடக்கும் போதும் நம்ம அதை ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து கவனிச்சுக்கணும். எதனால்னா அந்த பருவத்தில் இவைகள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக வந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நம்ம ஒவ்வொரு ட்ரேவியும் வந்து இந்த பட்டுப்புழுகளை நீக்கி நீக்கி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். லைமை பயன்படுத்தி வந்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்குன்னு கெமிக்கல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அவைகளை பயன்படுத்தி நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்டேஷன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் நோய் தொற்று வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்களை பயன்படுத்தி. ஸோ இப்படி நம்ம இந்த பட்டுப்புழுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது 5வது மவுல்டிங் முடிக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவு உட்கொள்றத இவைகள் வந்து குறைக்க வந்து தொடங்கும். இது மட்டும் இல்லாமல் அவைகளோட உடம்புன்றது வந்து சுருங்க தொடங்கும், பழுப்பு நிறத்தில் உடம்பு வந்து மாற தொடங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து சரி கூட்டுப்புழு பருவத்தை வந்து எட்டிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவைகளோட நடமாடும் திறனை வந்து குறையும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழுக்களை எடுத்து
எடுத்து தனியாக வந்து இன்னொரு ஒரு கக்கூன் நெட்டில் வந்து மாற்றணும். ஸோ இந்த கக்கூன் நெட்டில் வந்து மாற்றினா அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூட்டுப்புழுவாக வந்து மாறும். அந்த கக்கூன் நெட்டுன்றத வந்து நம்ம நல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி எந்த விதமான நோய்க்கிருமிகளும் இல்லாமல் நல்லா வந்து காய வைத்து அதுக்கப்புறம் தான் இவைகளை வந்து மாற்றணும். ஸோ இப்படி மாற்றிட்ட பிறகு இவைகள் வந்து கூட்டுப்புழுவாக மாறத்துக்கு ஏதுவாக வந்து தட்பவெப்பநிலையை வந்து நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் வெளிச்சமாக வந்து தேவைப்படுது. ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஒரு வாரம் கணக்கிலே பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து கூட்டுப்புழுவாக வந்து மாறத் தொடங்கும், ஸ்பின் பண்ண வந்து தொடங்கும் கக்கூன்ஸை. ஸோ இப்படி கக்கூன்ஸை பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து ஸ்பின் பண்ண வந்து தொடங்கிடுச்சு. ஸோ இப்படி தொடங்கிட்ட பிறகு அந்த கக்கூன்கள் ஃபுல்லாக வந்து ஸ்பின் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த கக்கூன்களை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணி எடுத்துட்ட பிறகு அவைகளை எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க்கெட் பண்ண வந்து தொடங்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கிறத வந்து இந்த சில்க் ஃபார்மில் கொஞ்சம் எளிமையாகவே வந்திருக்கு மற்ற விஷயங்கள் கூட ஒப்பிடும் போதும். இப்போ காளான்லாம் வளர்க்குறோம், அவைகளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது வந்து நம்மளாக போய் தேடி தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். உங்கள் ஏரியாக்கு பக்கத்தில் இருக்க சில்க் டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இவைகளை வந்து வாங்கிப்பாங்க, அவங்களே வாங்கி விற்று உங்களுக்கான அந்த வருமானத்தை வந்து கொடுத்துருவாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல சில்க் ஃபார்ம் ஃபார்ம்ஸ்ன்றது வந்து இருக்குது, நிறைய சில்க் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்க சில்க் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து இவைகளை வந்து எளிமையாகவே வந்து விற்றுலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து மல்பெரியிலேருந்து எடுக்கக்கூடிய சில்க்கு, இதை தொடர்ந்து இன்னும் வேறு வகையான பட்டு புழுக்களும் பட்டுகளும் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அரி சில்க் அப்படின்னு ஒன்று வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆமணக்கு செடியில் வந்து கூடு வந்து கட்டும். ஸோ அரி சில்க்ன்றத வந்து ஒரு தனி ரகம், அதோட ப்ரொசீஜர் எல்லாமே வந்து வேறு, புழுக்கள் வந்து வேறு. ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பட்டுப்புழுன்றத வந்து எடுக்க முடியும். ஆனால் பிரபலமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்பெரி சில்க்கு தான். மல்பெரி சில்க்கு தான் வந்து பரவலாக நாடு முழுக்க வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரி சில்க்ன்றது வந்து குறைவு தான், ஆனால் இவையோட பயணம் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து முகா சில்க் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. அவைகள் பார்த்தீங்கன்னா வந்து வேறொரு மரத்தில் வந்து கூடு கட்டி கூட்டுப்புழுவாக மாறி அந்த பட்டுகளை பார்த்தீங்கன்னா வந்து விற்பாங்க. ஸோ முகா சில்க் இப்படி நிறைய ரகங்களும் இதில் வந்து இருக்குது. ஆனால் மல்பெரி சில்க் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரவலை வந்து பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. பட்டு வளர்ப்புன்றது வந்து ஒரு முக்கியமான தொழிலாகவே வந்து பார்க்கப்படுது பல நபர்களுக்கு. பெண்களோட ஈடுபாடுன்றது பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் அதிகம். ஸோ வழக்கத்திலேருந்து அதை நெய்யறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து பட்டு வளர்ச்சி துறையால் தமிழகத்தில் வந்து கொடுக்கப்படுது. நிறைய ஸ்கீம்ஸும் வந்து கொடுக்கப்படுது. இப்போ ஸ்கீம்ஸ்ன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து மல்பெரி வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கீம் கொடுக்குறாங்க, அது 75% வரைக்கும் மானியம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டுப்புழுவை வளர்க்குறதுக்கு ஷெட்டுன்றது வந்து தேவைப்படும். ஸோ அந்த தட்பவெப்பநிலை அப்புறம் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஷெட்டுன்றதை வந்து நம்ம கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஓலக்கீத்தில் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் அந்த டெம்பரேச்சர்ன்றது வந்து ரெகுலேட் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 120,000 400,000 வரைக்கும் ஆகுனா அதுக்கு 75% வரைக்கும் மானியம்ன்றதுல சப்சிடைஸ் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த செரிக்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் செரிக்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செரிக்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு வந்து தேனியை வந்து எடுத்துப்போமே. தேனியில் பார்த்தீங்கன்னா இப்போ வீரபாண்டி ரோட்ல வந்து அந்த செரிக்கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்க ஆஃபீஸஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட அப்ளிகேஷன் அது எல்லாமே வந்து விநியோகிக்கப்படுது. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அந்த மானியத்தை வந்து பெற்றுக்கலாம். இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரோட்டரி டில்லர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலைகளை வந்து நீக்கிறதுக்கு அப்புறம் வந்து உழறதுக்கு இப்போ மல்பெரி வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஷெல்ஸ் இவைகள் வந்து கூட்டுப்புழுவாக வந்து மாறுதில்ல அவைகளுக்கான அந்த பிளாஸ்டிக் ஷெல்ஸ். ஸோ இது மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மானியத்தில் வந்து கிடைக்குது. இதோடு இல்லாமல் சிறந்த பட்டு விவசாயிகளுக்கு வந்து கேஷ் அவார்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழக அரசால் வந்து செய்யப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்சி சாக்கி ரேரிங் சென்டரில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் ஒரு அடுத்த கட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கி ரேரிங்ன்றது இளம் பட்டுப்புழு வளர்ப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயமாகவே வந்து இருக்குது. இது பண்ணுறது மூலமாக வரக்கூடிய லாபமும் வந்து அதிகம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சாக்கி ரேரிங் சென்டர் தான் இருக்கும், நிறைய பட்டு விவசாயிகள் இருந்தாங்கன்னா. ஸோ இது மூலமாக நிறைய வருமானமும் வந்து பெற முடியும். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம சேனலில் வந்து இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் வேணால் அதை அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து மானியம் பார்க்கும் போதும் 10,00,000 வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு செலவு செய்கிறோன்னா 75% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ் பண்ணப்படுது. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிகிரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆகிருந்தாலே போதும், அதிகமாக வந்து படிச்சிருந்தாலும் அவசியம் இல்லை. அப்புறம் செரி பாலிகிளினிக்ஸ்ன்னு வந்து ஒரு
ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த நோய் தாக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தணும். அதுமாதிரி கெமிக்கல்ஸை விற்கிற இடம் தான் வந்து இந்த செரி பாலி கிளினிக்ஸ். இப்போ வந்து உரக்கடை வந்து விற்கிறோம், பூச்சி மருந்துலாம் அதில் விற்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த செரிகல்ச்சருக்கு தனியாக வந்து கிளினிக்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த செரி பாலி கிளினிக்ஸ் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மானியம்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து கொடுக்கப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் ட்விஸ்டிங் யூனிட்ஸ் இது மாதிரி ஆரம்பித்து சில்க் ரீலிங் யூனிட் வைக்கிற அளவுக்கு மானியம் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு கூட மானியம்ன்றத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து கொடுக்கப்படுது. ஆனால் இந்த லெவலுக்கு வந்து எல்லாரும் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு விஷயமா நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பட்டுப்புழு வளர்க்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சாக்கி வளர்க்கலாம். சாக்கி வளர்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்ன்றது வந்து சில்க் போர்டு கிட்டலாம் வந்து போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பட்டுப்புழு வளர்க்கறது பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர், கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையோட ட்ரைனிங் சென்டர் வந்து ஓசூரில் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்க்குறதுக்கான ட்ரைனிங்ன்றது வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரசு மூலமாகவே வந்து இந்த பட்டு வளர்ப்புக்கான அந்த பயிற்சியை வந்து பெற்றுக்கலாம். சாக்கிரி ஏரிங் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் நேஷனல் சில்க் போர்டு அங்கே போய் எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸோ இதை வந்து அதிகமாக வந்து மக்களிடையே வந்து கொண்டுட்டு வரதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா பட்டு மலர் அப்படின்றத வந்து பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக வந்து வெளியிடுறாங்க மாதம் ஒரு முறை. ஸோ அந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களோட வெப்சைட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்தாலும் இதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறத வந்து உங்களால் வந்து பெற்றுக்க முடியும். ஸோ இதுமாதிரி கவர்மெண்ட் நிறையவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட்டுப்புழு வளர்ப்பில். ஸோ சாக்கிரையறது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தேன். பட்டு வளர்ப்போடு சாக்கிரையறங்களை தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான லாபம்ன்றது வந்து இருக்குது. அதே நேரத்தில் எளிமையாக வந்து பண்ணிட முடியாது, நிறைய ட்ரைனிங் வந்து போகிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஆர்சிக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்ன்றது வந்து இப்போ வெப்சைட் காரணம் வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் இந்த சிஆர்சி பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இந்த வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வந்து இப்போ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.